தியானத்துல நிறைய டைப் இருக்குங்க, ஒண்ணு எல்லாம் கிடையாது, நிறைய இருக்குது. யாரோ எவ்வளவோ தியானம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா தியானமும் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. இப்போ ஒரு தியானம் சொல்லி கொடுத்தோம்னா அதை ஒரு 100 பேர் கத்துக்கிட்டாங்கன்னா 10 பேர் வந்து நீங்க சொல்லி கொடுத்து சூப்பரா இருந்தீங்க, செஞ்சங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 90 பேருக்கு செஞ்சு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பிடிக்கன்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேற தியானம் தேவைப்படும். அதாவது எந்த ஒவ்வொரு தியானத்துலேயும் நம்ம உடம்புல ஒவ்வொரு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு எந்த சக்தி டிஃபிஷியன்சியா இருக்கோ அந்த தியானம் பண்ணா செட் ஆகும். ஸோ தியானத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் எங்கெல்லாம் சொல்லித்தராங்களோ எல்லாத்தையுமே கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது செஞ்சா நமக்கு நல்லா சந்தோஷமா இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது எப்போது செய்யும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கோ வேற தியானம் கத்துக்கணும். குழந்தையெல்லாம் பண்ண பாருங்க, குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா தியானம் தான் பண்ணிருக்கும். அதுல வந்து இங்க இங்கேயே கூட கிளாங்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு போய் இந்த கேமரா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துட்டு பண்ண ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வீடியோ இருக்கும், நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அது போடும், அது நல்லா இருக்கும், பார்த்துட்டே இருக்கும், குழந்தை வரும் பார்த்துட்டே இருக்கும், மறுபடியும் போடுறது பார்த்துட்டே இருக்கு, மறுபடியும் போடுறது பார்த்துட்டே இருக்கு. ஒரு 100 தடவை தொடர்ந்து அதையே பார்க்குது. நமக்கு போர் அடிக்குதுன்னா 100 தடவை இந்த குழந்தை ஒன்றே பார்க்குது, பிடிச்சிருக்கு. அதுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். திரும்ப 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 செஞ்சுட்டு இருக்கு. இப்போ தியானம் அதே மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்கோ டெய்லி செஞ்சுட்டே இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். எப்போ பிடிக்கணும் அதை விட்டுருங்க, வேற தியானம் இருக்குது, நிறைய தியானம் இருக்குது. அதில் ஒரு 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 விஷயம் சொல்கிறேன், அது முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்க. 24 மணி நேரமும் நாம் வித் அவேர்னஸோடு இருக்கணும். இதுதான் தியானம். இதை பண்ணிட்டோம்னா தனியாக தியானம் பண்ணி பண்ண வேண்டாம். நீங்கள் உட்காந்துருக்கிறோம்னா 24 மணி நேரமும் வித் அவேர்னஸோடு இருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இந்த கையை இப்படி ஆட்டுறேன்னா எனக்கு தெரியாமல் ஆடக்கூடாது. என்னோடய இன்னொரு கை செல்ஃபோனில் கை வச்சுக்கோன்னா தெரியாமல் இருக்கக்கூடாது. திடீர்னு நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி காலை ஆடிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு தெரியும் ஏப்பா காலாடுறா அப்படியா அப்படிப்பாங்க. இப்போ நமக்கே தெரியாமல் காலாடிட்டு இருக்கோம். இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நான் அந்த வேலையை செய்கிறேன், நடந்துட்டுருக்கிறேன், கார் ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படி நான் வந்து நான் செய்கிறேன். நான் அதாவது நம்மளை வந்து வெளியிருந்து அப்சர்வ் பண்ணிட்டோம்னா அது எனக்கு தெரிஞ்சு 24 hours தியானம். அந்த இடத்துக்கு யார் போயிட்டோமோ அதுக்கப்புறம் நமக்கு தனியாக ஒரு தியானமோ ஒரு பயிற்சியோ எதுவுமே தேவைப்படாது. விழிப்புணர்வு அவேர்னஸோட நம்மளை நாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒருத்தர் சண்டை போடுறோம், ஒருத்தர் திட்டுறாரு வச்சுக்கங்களேன், அங்கே போய் சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சிட்டு அப்புறம் வந்து வெளியே வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு அப்படி யோசிப்போம், ஏன் அடித்தோம், அடிச்சிடக்கூடாது. அப்போ நம்ம அவேர்னஸ்லாம் அடிச்சிட்டோம். அப்போ ஒருத்தர் அடிக்கணும்னா முடிவு பண்ணணும், அடிக்கலாமா வேண்டாமா, அடிக்கணும், இங்கே அடித்து ஆகணும், முடிவு பண்ணிட்டு அடிச்சிடணும். அடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு நான் அடிச்சு காட்டுன்னு சொல்லணும். அதாவது நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை அடுத்த நாள் வந்து தப்புன்னு சொல்கிறோம்னா நம்ம அவேர்னஸோட இல்லை, செஞ்ச விஷயத்தை கரெக்டுன்னு சொல்கிறோம்னா அவேர்னஸோட இருக்கணும். இது நான் சொல்கிறது ரொம்ப சும்மா சொல்லிடுவேன், ஒன்று நான் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணு சொல்லுவேன். அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு நான் ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு 10-15% வந்துருக்கிறேன், அது எத்தனை நாளாகவும் தெரியல, 100% போய் சேர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு இப்போ நினச்சா தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். என்னோடய குருநாதர் பல பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவங்கள ஒரு வேளை நீங்கள் காரில் உட்கார வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு வந்த வழி சொன்னால் கரெக்டாக சொல்கிறாங்க. வரும்போது எங்கே கார் இருந்துச்சு என்ன எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தெரு நடந்துட்டு வந்தால் நாம் ஒன்றும் நம்ம சும்மா தெரு நடந்து தெருவில் வந்துட்டு அவ்வளோதான். இடது பக்கமாக ஒரு பல்லர் இருந்துச்சு, அங்கே வண்டி நின்றுருந்துச்சு, இங்கே இருந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அது அவேர்னஸ் அவங்க நடக்க போகிறாங்கன்னா எல்லாமே தெரியும். அவங்க நடந்து வரும்போது அது காற்றுல மிதக்கிற மாதிரி துர்நாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, நடந்து தூரத்துலேருந்து வந்து பார்த்தா காற்றுல மிதக்கிற மாதிரி நடந்து வருவார், ஸ்லோவாக நடந்து வருவார். ஒரு கூப்பிங் வச்சிங்களேன் இப்படி தான் திரும்புவார், ஒரு ஸ்பீடில் இருக்காரு. அவர் கையாடுறாருன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா தம்பி இங்கே வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று அதை பார்த்தீங்கன்னா அந்த கை காலு எல்லாமே அப்படி ஒரு அந்த ஒரு ஜென்டிலாகவே இருக்கும், மெதுவாக தான் திரும்புவாங்க. எதுவும் பேச அப்படியே பார்த்து காற்றுலேயே மிதந்துட்டுருக்குறாங்க. வித் அவேர்னஸ், 100% அவேர்னஸ். அப்போ நம்ம செய்கிற 24 hours நம்ம என்ன செய்கிறோம்னு வாட்ச் பண்ணாவே அது ஒரு தியானம். இதுக்குன்னு தனியாக ஒதுக்க வேண்டியதில்லை. இதனால என்னென்னா ஒன்று டைம் ஒதுக்க வேண்டியதில்லை, ஒன்று செய்கிற எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், நல்லாவும் பேர் வாங்குவோம், எந்த ஒரு தப்பு நடக்காது, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு போயிடும். இப்போ உடனே 24 hours அந்த மாதிரி இருக்க முடியாது. முதல்ல இதை வாய் காதில் போட்டுட்டோம், இப்போ நமக்கு வீட்டுக்களையும் போயிட்டோம், திடீர்னு ஞாபகம் வரும், நம்ம அவேர்னஸ் எடுக்கும். எப்போ ஞாபகம் வருதோ அப்போ என்ன பண்ணணும், டக்குன்னு பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு நூலகத்தில் உட்காந்துருக்கேன், இந்த சுற்றி உட்காந்துருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேரில் துணி, இப்படி இந்த சுச்சுவேஷனில் நம்ம வரணும். நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் மலேசியாவில் இருக்கேன், இப்படி நம்மளால நினச்சி பார்ப்போம். பட் ஒரு சைக்கிள் வராது, இப்படி நினச்சி 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 அப்புறம் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் யாராவது பேசுவாங்க, இல்லை சார் பண்ணாலும் மறந்து போயிடலாம். இப்படியே போயிட்டே இருப்போம். திடீர்னு காரில் உட்காந்து ஞாபகம், என்ன பண்ணுறோம், நான் காரில் உட்காந்துருக்கிறேன், நான் வந்து ஆஜிக்கில் சட்டு போட்டிருக்கேன், யாரை வேணாலும் திடீர்னு
கண்ணை மூடிட்டு என்ன கலர் சட்டு போடுங்கன்னு பலவேதி தெரியாது. நாம் போட்ட சட்டுடைய கலரே தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கும். அப்போ அதை இன்னும் அவர் அது கவனிக்கல, எதுவுமே தெரியாது. கேட்டு பாருங்கள், நம்ம ஓட்டுற வண்டியோட கலர் பலவேதி தெரியாது. திடீர்னு கேட்டோம்னா நம்பர் தெரியாது. இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற எந்த பொருளை பற்றி நம்ம வாட்ச் பண்ணுறதே இல்லை. அதை எப்போ வாட்ச் பண்ணுறோமோ எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு தியானம் நடந்துட்டுருக்கோம். அது இன்னைக்கு இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா என்னைக்காவது அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாவது அந்த இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு உடல் ரீதியாகவும் இருக்காது, மன ரீதியாகவும் ஒரு நோயும் இருக்காது.